தமிழர்களிடம் சுவாமி விவேகானந்தர் கூறிய வீரமொழிகள். சுவாமி விவேகானந்தர் தமிழர்களுக்கு எழுதிய கடிதங்களிலிருந்தும் மற்றும் தமிழர்கள் மத்தியில் ஆற்றிய சொற்பொழிவுகளிலிருந்தும் ஒரு பகுதி. இதை தொகுத்து வழங்கியது சுவாமி வித்யானந்தர். ஒரு மதம் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் அது உத்வேகம் மிக்கதாக இருக்க வேண்டும். அதே வேளையில் அதில் உட்பிரிவுகள் பெருகிக் கொண்டே போகின்ற அபாயத்தையும் தடுக்க வேண்டும். பிரிவினைவாதமற்ற பிரிவாக இருப்பதன் மூலம் இதை நாம் தடுக்க முடியும். ஏனெனில் இதில் ஒரு பிரிவிற்கான அனுகூலங்கள் அனைத்தும் இருக்கும். உலகம் தழுவிய ஒரு மதத்திற்கான பரந்த தன்மையும் இருக்கும். ஆத்திகன் நாத்திகன் என்று யாரையும் நாம் தள்ளுவதில்லை. மிக பரந்த அதே வேளையில் மிக தீவிரமான ஒழுக்கம் ஒன்றே நாம் விதிக்கின்ற நிபந்தனை. நல்லொழுக்கம், பண்பு நலன், உணவு முறைகள் அதாவது சைவம் அசைவம் போன்ற இவற்றிற்கெல்லாம் எந்த விதமான நிபந்தனைகளையும் நாம் நிர்ணயிப்பதில்லை. நமது பண்புகள் அடுத்தவனுக்கு தொந்தரவு தராமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். முன்னேற்றத்தை தடுக்கின்ற அல்லது சீர்குலைவிற்கு வழிவகுக்கின்ற எதுவோ அதுவே தீமை. முன்னேற்றத்திற்கு உதவுவதும் இயல்பாக வாழ்வதற்கு உதவுவது எதுவோ அது நன்மை. அறிவதற்கும் தேர்ந்தெடுப்பதற்கும் தனக்கு ஏற்புடையதும் உதவுவதுமான ஒன்றை பின்பற்றவும் அனைவருக்கும் நாம் சுதந்திரம் கொடுக்கிறோம். உதாரணமாக மாமிசம் உண்பது ஒருவனுக்கு உதவலாம், பழம் உண்பது ஒருவனுக்கு நல்லதாக இருக்கலாம். ஒவ்வொருவனும் தனது தனித்துவத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ளலாம். ஆனால் மற்றவனின் பழக்க வழக்கத்தை விமர்சிக்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஏனெனில் ஒருவனது பாதையை அடுத்தவன் பின்பற்றினால் அது சீரழிவிற்கே வழிவகுக்கும். தன் பாதையை பின்பற்றும்படி ஒருவனை வற்புறுத்துவது கூடவே கூடாது. ஒவ்வொரு உயிரும் தெய்வீகமானவை, அதாவது கடவுளே என்பதை நாம் நம்புகிறோம். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு சூரியன், ஆனால் அவை அறியாமை என்னும் மேகங்களால் மூடப்பட்டுள்ளன. பிறரை ஆன்மாவாக அதாவது கடவுளாக கண்டு அவ்வாறே நடத்தவும் நினைக்கவும் பழகவும் வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாகும். பிறரை வெறுக்கவோ கீழானவன் என்று பார்க்கவோ தீமை செய்யவோ கூடாது. இது துறவிக்கு மட்டும் உரிய கடமை அல்ல, எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய கடமை இது. ஆன்மாவிற்கு பால் வேறுபாடு ஜாதி வேறுபாடு எதுவும் கிடையாது. அவ்வாறு ஆன்மாவிற்கு பால் வேறுபாடு இனம் ஜாதி என்று ஏதாவது இருப்பதாக வேதங்களோ தரிசனங்களோ புராணங்களோ தந்திர சாஸ்திரமோ சொல்வதாக நாம் நம்பவில்லை. எனவே மதத்திற்கு சமூக சீர்திருத்தங்களுடன் என்ன தொடர்பு என்று கேட்பவர்களை நாம் முழுமையாக ஆமோதிக்கிறோம். அதே வேளையில் சமுதாய சட்டங்களை உருவாக்குவதோ உயிர்களிடையில் வேறுபாட்டை காண்பதோ மதத்தின் வேலை அல்ல என்று நாம் சொல்லும் போது அதை அவர்களும் ஆமோதிக்க வேண்டும். ஏனெனில் மதத்தின் நோக்கமே இத்தகைய கட்டுக்கதைகளையும் அநியாயங்களையும் களைவதே ஆகும். மனிதர்களுக்கிடையே உள்ள இந்த வேறுபாட்டின் மூலம்தான் நாம் இறுதியான சமத்துவத்தையும் ஒருமையையும் அடைவோம் என்று சொல்வதானால் அதற்கு நமது பதில் இது. அழுக்கை அழுக்கினால் போக்க முடியாது என்று நமது மதம் திரும்ப திரும்ப சொல்லியுள்ளது. மதத்தின் அனுமதியுடன் பொருளாதார சூழ்நிலைகள் உருவாக்கியதே சமுதாய சட்டங்கள். சமுதாய விவகாரங்களில் தலையிட்டதே மதம் செய்த பெரிய தவறு. அதே வேளையில் சமூக சீர்திருத்தம் மதத்தின் வேலையல்ல என்று போலித்தனமாக கூறி தனக்குத்தானே எவ்வளவு முரண்பாட்டை உருவாக்குகிறது. உண்மைதான், நமக்கு தேவையெல்லாம் மதம் ஒரு சமூக சீர்திருத்த கருவியாக இருக்கக்கூடாது. அதே வேளையில் சமுதாயமும் மத சட்டங்களை வகுக்கின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதுதான். உங்கள் கைகளை விலக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் எல்லையை தாண்டாமல் இருந்தாலே எல்லாம் சரியாகிவிடும். மனிதனில் ஏற்கனவே இருக்கின்ற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. மனிதனில் இருக்கின்ற தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதுதான் மதம். எனவே இந்த இரண்டை பொறுத்தவரையிலும் வழியில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்குவதே ஆசிரியரின் வேலை. விலகிக் கொள்ளுங்கள். நாம் அடிக்கடி சொல்லி வருவது போல, அதாவது வளர்ச்சிக்கு குறுக்காக நிற்கும் நீங்கள் விலகினால் எல்லாம் சரியாகிவிடும், அதாவது வழியை சரியாக்குவதுதான் நமது கடமை. இறைவன் மீதியை பார்த்துக் கொள்வார்.
எனவே மதம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது, அது சமூக விஷயங்களில் தலையிட அதற்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை குறிப்பாக நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். ஏற்கனவே விளைந்துள்ள தீமைகள் அனைத்தும் அப்படி தலையிட்டதன் காரணமாகவே என்பதையும் மறக்கக்கூடாது. சத்திரியர்கள் இறைச்சி உண்பது பற்றி பேசுகிறீர்கள். அவர்கள் மாமிசம் சாப்பிட்டார்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள்தான் இந்து மதத்தில் சிறந்தவையாக உன்னதமானவையாக உள்ள அனைத்திற்கும் தந்தையர். உபநிடதங்களை எழுதியது யார்? ராமன் யார்? கிருஷ்ணன் யார்? புத்தர் யார்? சமணர்களின் தீர்த்தங்கரர்கள் யார்? எப்போதெல்லாம் சத்திரியர்கள் மதத்தை போதித்தார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் அதை அனைவருக்கும் கொடுத்தார்கள். எப்போதாவது பிராமணர்கள் எதையாவது எழுதிவிட்டால் அதை மற்ற அனைவருக்கும் மறுத்தார்கள். கீதையை படியுங்கள். கீதையின் பாதை எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் இனத்தினருக்கும் திறந்துள்ளது. இளைஞர்களே, பொறுப்பு முழுவதும் உங்கள் தோள் மீதே இருப்பதாக எண்ணுங்கள். எனது தாய்நாட்டு இளைஞர்களே, இதை சாதிப்பதற்காக விதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று நினையுங்கள். களத்தில் இறங்குங்கள், கடவுள் உங்களுக்கு அருள்வார். புதிய லட்சியத்தை, புதிய கோட்பாட்டை, புதிய வாழ்க்கையை பிரச்சாரம் செய்யுங்கள். எந்த மனிதரையோ எந்த பழக்கத்தையோ எதிர்த்து பேசாதீர்கள். ஜாதி போன்ற எந்த சமுதாய தீமைகளுக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ பேசாதீர்கள். விலகி நில்லுங்கள், எல்லாம் சரியாகும். எனது வீரமிக்க உறுதியான அன்பு நிறைந்த குழந்தைகளே, அனைவருக்கும் எனது ஆசிகள். இளைஞர்களை ஒருங்கிணைக்கவே நான் பிறந்துள்ளேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நகரத்திலும் நூற்றுக்கணக்கானோர் என்னுடன் சேர ஆயத்தமாக உள்ளனர். தாழ்ந்தவர்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களின் வீட்டு வாசலுக்கு ஒழுக்கம், மதம், கல்வி ஆகியவற்றை கொண்டு செல்கின்ற தடுக்க முடியாத அலைகளாக அவர்களை இந்தியா முழுவதும் அனுப்பி வைக்க விரும்புகிறேன்.